ராணுவ உதவியுடன் ஆட்சியை கைப்பற்ற முயன்றதாக இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சா மீது தொடரப்பட்ட வழக்கில் அவரை நேரில் ஆஜராகுமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் மார்ச் 31ஆம் தேதி ராஜபக்சா ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சோசியலிச கட்சியின் தலைவர் துமிந்த நகமுவா தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த மாதம் இலங்கையில் அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இராணுவம் மூலம் ஆட்சியை கைப்பற்ற முயன்றதாக ராஜபக்சா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.